வெல்கம் டு எஸ்பி ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ரிங் நாட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எப்பயும் போல் நம்பர் 6 நீடில் தான் எடுத்திருக்கேன், 12 ஸ்டென்ஸாக த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்பர் 6 வந்து ஹோல் வந்து பெருசாக இருக்கும், அதனால தான் இந்த நீடில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நீங்களும் ஷாப்பில் கேட்டு வாங்கும்போதே நீடில் நம்பர் 6 கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க, எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம ரிங் நாட்டை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். கீழே இருந்து நீடில் மேலே குத்தி எடுத்துக்கோங்க, பொறுமையாகவே எடுங்க. இந்த இடத்துல சிக்குச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. த்ரெட்டில் போடுற இப்படி ஒர்க்கெல்லாம் சிக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ த்ரெட்டை நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பொறுமையாக இப்போ நீங்கள் பாருங்கள், இதுதான் ரிங் நாட்டு. நான் இதை வந்து அடுத்து எப்படி கிளியராக போட்டேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாகவே ஒர்க் பண்ணணும். இந்த த்ரெட்டு சிக்கும்போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். இதுலேயே ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை விட இந்த ரிங் நாட் வந்து ரொம்பவே கொஞ்சம் சிரமமான ஒர்க்கு தான். நீட்டாக பார்க்கணும், அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நீட்டாகவே வரும். ஓகேங்களா, இப்படி ஒரு ரிங் மாதிரி வர்றது தான் ரிங் நாட்டு. ஓகேவா, இப்போ இது எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கணும். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கிறேன். பொறுமையாகவே எடுங்க. இந்த எடுத்த இந்த த்ரெட்டு இருக்குங்கல்ல, அதை வந்து லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுரெல்லாம் விழுகாமல் இருக்கும், ஒரு ஈவன் இல்லாமல். அந்த த்ரெட்டுக்கு கீழே நீடியில் கொடுத்து இப்போ நான் சுற்றுற மாதிரி சுற்றி நம்ம எங்கனுக்குள்ள த்ரெட்டை எடுத்தோமோ, மறுபடி பாருங்கள், த்ரெட்டை ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு கீழே நீடியில் கொடுத்து ஒரு சுற்று சுற்றி அந்த ஒரு ரிங் மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நீடியில் எங்கே விட்டு எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி இங்கே எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் இப்படி ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு எவ்வளோ அளவு வேணுமோ அதை கரெக்டாக வச்சு நம்ம பிடிச்சிக்கணும். அளவு கூட குறைய போனால் எப்படி வருங்கிறதையும் நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள், பொறுமையாக இழுங்க. அந்த இழுக்கிறதுல இருக்க அந்த முடிச்சு தான் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம கையில் வச்சுருக்கோம்ல, அது ரிங்காக இருக்கும், அந்த முடிச்சு வந்து அந்த ரூலுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். இதுதான் ரிங் நாட்டு. இதை அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணும்போது எப்படியெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரும்னு நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோலேயே சொல்கிறேன். கீழேருந்து நீடியில் மேலே இழுத்துக்கோங்க. இழுக்கும்போதும் நீங்கள் இந்த ரிங்கை வந்து கரெக்டாக ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டே இழுங்க. ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு கீழே நீடியில் விட்டு நம்ம எங்கனுக்குள்ளே ஸ்டிச் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே ஊசியை குத்துங்க. குத்திட்டு பிசுரெல்லாம் வந்தால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துலேயே நம்ம இந்த நீடியில் குத்துறதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எத்தனை தடவை வேணால் பண்ணலாம். பாருங்கள், பொறுமையாகவே குத்தி எடுங்க. இது ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிக்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், நம்ம ப்ராக்டிக்ஸ் எடுக்க எடுக்க ஈஸியாக இருக்கும். அந்த ரிங்கு மாதிரி இருக்கதை நம்ம ஃபிங்கரில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இதை பிடிக்காமல் விட்டோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட்டாட்டம் முடிச்சு விழுந்துடும். பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு பொறுமையாக இழுங்க. எக்ஸசஸ் இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து சிக்கிராமல் இருக்கணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக இழுங்க, இழுத்துட்டால் ரிங் நாட் ரெடி. இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, இந்த மாதிரி தான் ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இது ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே ஃப்ளவர் ஃபில் பண்ணாலே போதும், உள்ளேருந்து வெளியில் வரக்கூடாது. ஒரு ரவுண்டு போடுறோன்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன்லேருந்து ஃபுல்லாக ரவுண்ட் ரிங் போட்டுட்டு அடுத்து இன்னருக்குள்ளே தான் ரிங் வரணும். ஓகேவா, நல்லா நம்ம த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கும்போது அந்த ரிங்கை வந்து ஒரு ஃபிங்கரை வச்சு இழுத்துக்கோங்க. நம்ம சப்போஸ் லூஸாக போட்டிருந்தோன்னா அது அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி முடிச்சு விழுந்துடும். அதனால் நம்ம போட்ட ரிங்கில் இருக்க அந்த விரலை வந்து நல்லா போட்டு டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு நம்ம நாட் போடணும். பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிங் நாட் வந்து கரெக்டாக போடணும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போடாமல் ஒரே மாதிரி போட்டுட்டோம்னாலும் அந்த ரிங்கு வந்து எந்த பக்கம் வருதுங்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிங்கு மேல் பக்கம் வருதா கீழ் பக்கம் வருதான்னு. இப்போ நான் வச்சுருக்கிறது ரிங்கு வந்து கீழ் பக்கம் தான் வந்துச்சு, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சைடு வச்சுக்கிட்டேன். ஆனால் நான் வைக்கும்போது ரிங்கு வந்து இந்த பூக்குள்ளே தான் வந்துச்சு.
அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக தான் வச்சு பார்க்கணும். இந்த ரிங் நாட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு ப்ளவுஸ் டிசைன் இருக்குது, ஒரு ஃப்ளவர் டிசைன் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப த்ரெட் ஒர்க்கில் தான் கேட்குறாங்க. பீட் ஒர்க்லாம் விரும்பாதவங்களுக்கு ரிங் நாட்டில் வந்து நம்ம ஃப்ளவர் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் ஒர்க்கு வந்து டைம் எடுக்கும், நம்ம த்ரெட்டெல்லாம் கோர்த்து பண்ணணும். இதுவே பாருங்கள், கொஞ்சம் பிசுராக இருந்தால் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த பிசுரெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன்னா நீட்டாக இருக்கும். நான் அட்ஜஸ்ட் பண்ணாமல் போட்டது எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். அதே மாதிரி அந்த இதுக்கும், அந்த ரிங்குக்கும் இந்த ரிங்குக்கும் கொஞ்சம் சைஸு கூட போனாலுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் காட்டிடும். அதனால் ரிங்கோட சைஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள். அந்த ஃப்ளவரோட சேஃபையே மாற்றிடும். இதே மாதிரி அந்த அந்த பிசுறு பிசுறாக வந்தாலும் ஒர்க்கு வந்து ஃபின்சிங் இல்லாமல் போயிடும். நான் இன்னும் வேணாலும் பிசுறு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட முடியாது, ரொம்ப ரொம்ப சிரமம். அதை நம்ம திரும்ப அவுத்துட்டும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா முடிச்சு போட்டுட்டும் அங்கே டைட்டாக இருக்கும். இப்படி ஏதாவது நீடியில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணால் தான், இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி தான். பட் இப்படி பண்ணுனா அட்ஜஸ்ட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது. முன்ன இருந்ததுக்கு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? அந்த ரிங்கோட சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். முன்ன கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுல, இப்போ அதே அளவுக்கு ஈவன் ஆக்கிட்டேன். அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கணும். இதை விட பெருசாக ரிங்கு போட்டால் அந்த ஃப்ளவருக்குள்ளே எப்படி வரும்? ஒரே அளவில் ரிங் போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளவர் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது என்ன பண்ணேன்னா, நான் நீடில் எனக்கு குத்தும் போதே த்ரெட்டில் குத்துற ஃபீல் தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் நான் குத்தி மேலே எடுத்தேன். ரீசன் என்னென்னா, அப்படி நீங்கள் குத்தி எடுத்தீங்கன்னா அந்த மேலே போட்ட ஃப்ளவரும் அப்படியே ஈவன் இல்லாமல் போயிடும். நம்மளுக்கு வர்ற த்ரெட்டும் இப்போ பார்த்த மாதிரி பிசுறு பிசுறாக வரும். அதனால் நீங்கள் குத்தும் போது த்ரெட்டில் குத்துதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி த்ரெட் இல்லாத கிளாத்தில் குத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. தெளிவாக தான் சொல்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். அந்த ரிங்கை நம்ம சுற்றுறோம்ல, அப்போ அந்த ரிங்கு வந்து எவ்வளோ பெருசாக ஃபார்மேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பெருசாக இருக்கும். நம்ம அந்த இடத்துலையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த விரலை வச்சு பிடிக்கிறோம்ல, இந்த இப்படி பிடிக்கிற இடத்துலையே ரிங்கு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இதையே பெரிய ரிங்காக வச்சுட்டேன்னா பெரிய ஃப்ளவர், இது பெரிய பெட்டல்ஸ் கிடச்சிரும். சின்ன ரிங்காக வச்சா சின்ன பெட்டல் கிடைக்கும். ஓகேவா? இங்கே இருங்க, அந்த அந்த பெட்டலும் சேர்த்து வந்து மாட்டிருச்சு. இப்படியெல்லாம் ஒர்க்கு நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம அகெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடி பிசுறு இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இந்த நீடில் வச்சு ஒர்க் பண்ணுற ஒர்க் வந்து அப்படி முடியாது. ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, இந்த மாதிரி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறது அப்படி முடியாது. இந்த ஒரு மிஸ்டேக்கும் வரும், டக்குன்னு இன்னொரு பெட்டல் வந்து ஒரு பெட்டலுக்குள்ளே மாட்டவும் சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கவனமாக பார்க்கணும். நல்லா பிடிச்சி இழுத்துட்டோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட்டாக மாறிடும். அதையும் கவனமாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டு மிஸ்டேக் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த மிஸ்டேக்ஸ் என்னென்னா, இதை விட பெரிய பெட்டலாக போட்டால் எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுத்தாமல் போட்டோம்னாலும் அது பிசுறு பிசுறாக வரும். ஓகேங்களா? இப்போ நான் சுத்தாமல் தான் போடுறேன் பாருங்கள். அது அந்த அளவுக்கு ஈவனாக இருக்காது, பிசுறு பிசுறாக தான் வரும். பொறுமையாகவே கையை வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த இதை ஃபிங்கரை பிடிக்கங்குள்ள எந்த இடத்துல பிடிக்கிறோம், நமக்கு நாட் போட கரெக்டாக வருமா, எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் போடணும். இப்போ த்ரெட்டு அந்த சைடு நீடிலுக்கு, த்ரெட்டுக்கு கீழே நீடியில் சுற்றாமல் மேலே நீடியில் சுற்றினா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சாரி ரிங் நாட் வந்து கரெக்டாக வராது. நீடியில் கீழே விட்டு சுற்றினா தான் ரிங் நாட் வரும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்து அந்த ஃபிங்கரில் வந்து நம்ம அந்த ரிங்கை பிடிக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் பாருங்கள், மாற்றி போட்டுட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பிகினர்ஸில் கண்டிப்பாக பண்ணுவோம். அது எல்லாருக்குமே இருக்க இயல்பு தான். எந்த ஒர்க்கையுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்னேன்ல ரிங்கு பெருசாக போட்டால் எப்படி இருக்கும்னு. அந்த த்ரீ ரிங்கும் வந்து ஈவனாக இருக்குங்களா? ஃபோர்த்தில் இருக்கிறது வந்து இன்னொரு இதுக்குள்ளே ரிங்கு மாட்டினா அது எப்படி மிஸ்டேக்ஸ் ஆகுது? அதுக்கு அடுத்தது வந்து ரிங்கை கரெக்டாக போடலன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட்டாகவே மாறி முடிச்சாட்டம் வந்து விழுந்துடும். இப்போ போட்டு காட்டினது உங்களுக்கு ரிங்கு வந்து பெருசாக இருந்தால் அன்ஈவனாக இருக்குது பாருங்கள்.
ஒரு ரிங் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு போடணும். மறுபடியும் நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அது ஒர்க்கை வந்து ஃப்ளாப் பண்ணிடும். அதனால் கரெக்டாக பார்த்து ஒரே அளவுக்கு போடுங்கள். திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்ததுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணுவோன்னு பண்ணாமல் இப்போ நான் போடுற மாதிரி எல்லா மாதிரியும் வந்து ரிங்கை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். எடுத்ததுமே ஃப்ளவரில் போடாதீங்க. இப்போ நான் வந்து ஃப்ளவர்லனா போட்டு காட்டல, உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும்னு தான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? எப்படி பிசுறு வரும், அந்த த்ரெட்டை முறுக்காமல் போட்டால் என்னென்ன பிசுறு வரும், ரிங்கு ஒரு ரிங்கு சின்னதாகவும் ஒரு ரிங்கு பெருசாகவும் போட்டால் அது எப்படி அன்இவனாக தெரியும், ரிங் நாட்டில் கரெக்டாக போட்டு நம்ம இழுக்கலைன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட்டை எப்படி முடிச்சு விழுந்துடும், ஒரு ரிங்குக்குள்ளே இன்னொரு ரிங்கு மாட்டுச்சுன்னா அது எவ்வளோ சுருக்கமாக இருக்கும், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் வந்து ஒவ்வொரு ரிங் நாட் போடும்போது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கணும், அதில் என்னென்னலாம் நோட் பண்ணணுங்கிறத மட்டும் பார்த்து இதில் எது கரெக்டோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுறதுக்கு ரீசன், நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி தான் அடுத்தடுத்து போகணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது, அதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் எல்லா மிஸ்டேக்ஸையும் சொல்லி சொல்லி நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ரிங் நாட்டில் வந்து நம்ம பண்ணுற ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இடையில வந்து சுற்றி ரிங் பண்ணிட்டோன்னா சென்டரில் வந்து ஒரு பால் வச்சு கூட நீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் சிரமமான ஒர்க்கு தான் இது, ஆனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த ஒர்க் வந்து நீட்டாக பண்ணலாம். பட் எங்கனையாவது சிக்கிருச்சுன்னா அதை நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக சரி பண்ண முடியாது. ஓகேவா? எந்த ஷேப்பில் எங்கனக்குள்ளே வந்து நம்ம ரிங்கு எடுத்து இந்த கையில் ஃபிங்கரில் வைக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ணும்போதே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஷேஃபில் தான் ரிங்கு போகணும், இந்த லெவலில் தான் ரிங்கு வரணுங்கிறதுனா நம்ம ஃபிங்கரில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த த்ரெட்டை எந்த த்ரெட்டை இழுத்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அது நம்ம போடும்போதே தெரியும், ஈஸியாகவே நோட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த த்ரெட்டில் எதை இழுத்தா ரிங்கு சின்னதாகும், எதை இழுத்தா ரிங்கு பெருசாகுங்கிறதெல்லாம் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த ஃபிங்கரில் வந்து அந்த ரிங்கை பிடிச்சிக்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். இந்த ஃபிங்கரில் அந்த ரிங்கை பிடிச்சிக்கணும், அப்படி பிடிக்காமல் விட்டோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்னால் போட்டிருப்பீங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் அதே மாதிரி தான், மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேமாக இருக்கணும். அதையும் உங்களுக்கு போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பொறுமையாகவே பாருங்கள், த்ரெட்டு வந்து பிசுறாச்சுன்னா அகெயின் எடுத்துருங்க. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோமே அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம பண்ணுற ஒர்க்கு இவ்வளோ நேரம் பார்த்த ஒர்க்கு நீட்டாக இருக்கணும்னா பொறுமையாக நம்ம அந்தந்த இடத்துலையே தப்பு வந்து சரி பண்ணால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அட்வான்ஸ் லெவலில் ஒவ்வொரு கிளாஸஸுமே இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் தான், அதனால் ப்ராப்பராக பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக எங்கனக்குள்ளே எப்படி பண்ணுறோங்கிறத பிடிச்சிட்டா ரிங் நாட்னால் சூப்பராக போட்டுடலாம். ரிங் நாட்டில் பண்ணுற ஒர்க் அவ்வளோவே பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா? த்ரெட்டு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க. லேட் ஆகுது, ஸ்பீடாக போடணும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது நீட்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ரிங் நாட்டு தப்பாக போனாலும் அதை நம்மளால் சரி பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிடுச்சு. நம்ம அதை கரெக்டாக ஈவனாக போடலைன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு தான். ரொம்ப இந்த நீங்கள் மற்ற கிளாஸு ப்ராக்டிக்ஸ் எடுத்ததை விட இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்ஸ் முக்கியம். எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் எடுக்க முடியுமோ எடுங்க. எடுத்ததுமே ஃப்ளவர்ஸ்லேயோ இல்லை ப்ளவுஸ்லேயோ போட்டு பார்த்துறாதீங்க. ரிங் நாட் எவ்வளோ ரிங்கு போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ரிங்கை போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரே அளவில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ரிங்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட் ரிங் போடுறீங்களோ அதே அளவுக்கு ரிங்கை ட்ரை பண்ணுங்கள். ரிங்கோட சைஸ் வந்து நம்ம பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிடுவோம். ஆனால் எப்படி ரிங் போடுறோங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஓகேவா? பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்கள். நம்ம சிக்ஸு தான் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, ஏசிடிசி, இது எல்லாத்துக்குமே இந்த நீடில் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டீங்கனாலும் நீடில் நம்ம சொல்லி கேட்டு வாங்குங்க. ஓகேவா? இந்த ஒரு சின்ன ரவுண்டை ஃபில் பண்ணுறதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது பாருங்கள். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறோமோ. இப்போ ப்ராக்டிக்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு இவ்வளோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்கள் நீட்டாக நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டீங்கும்போது அது ஒர்க்கெல்லாம் டைம் ஆகாது. இப்படி ப்ளவுஸஸே வந்தாலும் நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணி முடிச்சிருவீங்க.
எதுக்குமே எவ்வளோ ப்ராக்டிக்ஸ் எடுக்கிறோங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? பாருங்கள், அந்த சைடு போட்ட ரிங் தான், ஜஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் ரிங்கு திரும்பிக்கிறோம். இது எல்லாமே அந்த கிளாத்தில் படுத்து நீட்டாக இருக்குது. பட் இப்போ போட்ட ரெண்டு ரிங்கும் பாருங்கள், ஒரு அன்ஈவனாக பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ரிங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிக்ஸு நிறைய எடுங்க. இந்த கிளாஸுக்கு நிறைய ப்ராக்டிக்ஸ் எடுங்க. எப்படி வந்தாலும் ஓகே, நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டே இருங்க, லாஸ்ட்டாக ஃபென்சிங்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் வேகமாக பிடிச்சி இழுத்தோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட்டாக முடிச்சு முடிச்சா வந்து விழுந்துடும். நீங்கள் சப்போஸ் ரிங்கு தப்பாக போட்டுட்டீங்க, அதை நம்ம சரி பண்ணணுன்னா கொஞ்சம் வேகமாக பிடிச்சி இழுத்து விட்டு அதை ஃப்ரெஞ்ச் நாட்டாக மாற்றிட்டு அங்கனக்குள்ளே ஒரு ரிங் நாட் போட்டு நம்ம ஈவன் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா த்ரெட்டை வெட்டிட்டு மறுபடி ஜாயின் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. அதனால் பொறுமையாகவே ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி நீடியில் மேலே வச்சு சுற்றிட்டு எனக்கு ரிங்கு வரலைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம நீடியில் மேலே வைக்கிறோமா கீழே வச்சு ரிங் போடுறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருப்பேன். ஓகேவா? த்ரெட்டுக்கு கீழே வச்சு நீடியில் சுற்றினா தான் ரிங்கு வரும். இப்போ வந்து நம்ம எண்ணாட்டு எதுக்கும் எப்படி போடுறதுங்கிற பார்த்துருவோம். இப்போ நான் எக்ஸஸாக எவ்வளோ த்ரெட்டு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுவாவது த்ரெட்டு கண்டிப்பாக இருந்து ஆகணும், அப்போ தான் நம்மளால் நாட் போட முடியும். நம்ம சுற்றி கித்தி நாட் போட்டு கட் பண்ணுறதுக்கு இந்தளவாக த்ரெட்டு இருக்கணும். இதில் த்ரெட்டு நிறைய வேஸ்ட் ஆகும் தான், வேறு வழி இல்லை. மேலேருந்து கீழே சும்மா நார்மலாக வந்து நான் நீடில் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரிங்கு போட்டிருந்தோன்னா இப்போ கீழே நீடில் இருக்கும். இப்போ மேலே கொடுக்குற நீடில் கீழே வந்து நான் விரலுக்குள்ளே நீடில் த்ரெட்டை வச்சுக்கிட்டு அகெயின் மறுபடி நீடில் கீழே கொடுத்து அந்த நீடில் கையில் இருக்க த்ரெட்டில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுறேன். சுற்றிட்டு நான் இழுக்க போகிறேன். இழுத்தேன்னா நாட் விழுந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே கேமரா வைக்க முடியலை, அதனால தான் வாய்ஸில் சொல்ல வேண்டியதாக போச்சு. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில்னா எப்படி நாட் போட்டோமோ சேம் அதேமாக தான் நாட்டு. ஓகேங்களா? இல்லை இந்த நாட் போடுறது தெரியலை, உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குனாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாகவே நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் ரிங் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் நாட்டாக இருக்கட்டும், ரிங் நாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்பர் 6 நீடில் யூஸ் பண்ணுங்கள். ரிங் நாட் போடும்போது அந்த ரிங்கோட பெட்டல்ஸோட சைஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ஒன்று பெருசு ஒரு சின்னதுமாக இருந்தால் இந்த மாதிரி தான் போயிடும். நீங்கள் இப்படியே ப்ராக்டிக்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஃப்ளவரில் பண்ண வேணாம். இப்படியே ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அதை சுற்றி பெட்டல்ஸாக ஃபில் பண்ணுறது தான் ஃப்ளவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.